Hi guys, இது உங்க JP from Creative All Rounder. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா சுவையான நாட்டு கொத்தமல்லி சட்னி செய்யிறது எப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம முதல் ஸ்டெப்புக்குள்ள போலாம். நாட்டு கொத்தமல்லி சட்னி செய்ய தேவையான பொருட்கள். நாட்டு கொத்தமல்லி சுத்தம் பண்ணி 1 கப் எடுத்துக்கணும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, வரமிளகாய் 3, உப்பு. இது வந்து அரைக்கறக்கு. தாளிக்கறக்கு எண்ணெய், கடுகு, வெள்ளுந்து பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய். ஸ்டெப் 1. நாட்டு கொத்தமல்லியை அரைச்சு சட்னி ஆக்கணும். மல்லித்தழையை புளி, உப்பு, மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கிறேன். ஆட்டங்கல்ல அரைச்சா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்டெப் 2. சட்னியை தாளிக்கணும். அரைச்சி வச்சிருக்கிற மல்லி சட்னியை தாளிச்சு வதக்க போறேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டு அரைச்சிட்டு காஞ்சனா எண்ணெய் வச்சுக்கலாம். காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு பின்னாடி வெள்ளுண்டு தட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். வெள்ளுந்து பருப்பு பொன்னிறமான வெள்ளைப்பூண்டு நம்ம சட்னி அன்னைக்கு யூஸ் பண்ணுறதுன்னா தாளித்து சட்னிக்குள்ளேயே கொட்டி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டு மூணு நாள் வச்சு யூஸ் பண்ணலாம்னா நல்லா வதக்கி வச்சிட்டோன்னா கெடாமல் நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜூட் சாப்பாடு போட்டு சாப்பாடுக்கு நல்லா இருக்கும். பூண்டு நிறையவே சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டோன்னா ரெண்டு மூணு நாளைக்கு கெடாது. அப்படியே வச்சுக்கலாம். நாட்டு கொத்தமல்லி செஞ்சால் நல்ல வாசனையும் ருசியும் நல்லா இருக்கும். நல்லா அந்த ஈரப்பதம் போக வதக்கி எடுத்து வச்சிட்டேன்னா கெடாமல் நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சுவையான நாட்டு கொத்தமல்லி சட்னி ரெடி.